அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் ஐயா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி நடத்தினாரு. இன்றைக்கி நாம் விரிவானம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருளுமே நமக்கு எளிமையாக கிடைச்சிச்சு அப்படின்னா அதனோட அருமை வந்து நமக்கு தெரியாதே. அந்த பொருளை நம்ம கவனமாக பாதுகாக்க மாட்டோம். அதுவே ஒரு பொருளை நம்ம போராடி வாங்கணும் அப்படின்னா அதை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருப்போம். அதே மாதிரி தான் கல்வியும். கல்வியும் நமக்கு எளிமையாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நாம் என்ன பண்ணுவோம், அதை ரொம்ப கவனமாக படிக்க மாட்டோம், அப்படியே ஏனோதானோன்னு இருப்போம். அதுவே ரொம்ப அந்த கல்வி கற்பதற்காக ரொம்ப போராடணும் அப்படின்னா அந்த கல்வி மீது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்படி வாழ்க்கையில் போராடி கல்வி கற்ற ஒரு பெண்மணியினுடைய கதையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நுழையும் முன் போகலாம் வாங்க. வரலாற்றில் மனிதர் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்களுடைய காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க, ஆனால் எல்லாருடைய புகழும் நிலைத்திருக்கிறதில்ல. ஒரு சிலரோட புகழ் தான் நிலைத்திருக்கு. நிலைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வரலாறாகவே இருக்கிறாங்க. பாதையே இல்லாத இடத்துல கூட தங்களுடைய காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதுவே மிகப்பெரிய சாலையாக மாற்றுறாங்க. பலரோட பயணங்களுக்கும் அவங்க வழிவகுக்கிறாங்க. கல்வியற்ற இந்த இரு சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடத்துக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை குடும்பத்தோட கதை தான் இது. ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது அப்படின்ற நினைக்கக்கூடிய குடும்பம் அது. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே காலை 5 மணிக்கே எழுந்துருவாங்க. அவங்களுக்கு பகல் முழுதும் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி காட்டில் தான் வேலை. அந்த பருத்தி காட்டில் பகலில் அந்த வயல்லேருந்து யார் வெளியே வருவாங்கன்னா அந்த ஏழை தாய், அதாவது அவங்க பேர் பார்த்திங்கன்னா பாட்சி, அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக உணவு சமைக்கிறதுக்காக வருவாங்க. சமைச்சு முடித்து உணவு தயாரானதும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. சத்தமாக கூப்பிடுவாங்க, பசியார வாங்க செல்லங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வீட்டு வாசல்லிருந்து ஒவ்வொரு வயதிலிருந்தும் ஒவ்வொரு உயரமாக அந்த குடும்பத்தார் வயல்வெளியிலிருந்து வியர்வை சொட்ட சொட்ட ஓடி வருவாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மேரின்ற ஒரு பெண் மட்டும் எல்லாத்தையும் விட முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வருவான். அவள் வந்து நான் வேகமாக வந்து நான் வாசலை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை பார்த்து அவளோட தந்தை ஷாம் வந்து எல்லா பிள்ளைகளையும் விட இந்த மேரி ஜென் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளே சிரிச்சுக்குவார். அந்த குடும்பம் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு போகும். வயலில் வேலையை முடித்ததும் மேரி மட்டும் தன்னோட பாட்டிக்கிட்ட ஓடுவான். மாலை பொழுது அவளுக்கு மிகவும் பிடித்தது. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பாடுவாங்க, பிரார்த்தனை செய்கிறது எல்லாமே இந்த மாலை நேரத்தில் தான். மேரியோட குரல் அப்படியே மிக மெல்லிய குரலாக இருக்கும். குளிர்ந்த நீரோடைய போல் அவளோட குரல் இருக்கும். அவள் தனக்குத்தானே பேசிக்குவோம். வயல் முழுதும் இவங்க வயலில் முழுக்க முழுக்க பருத்தி காட்டில் தான் இருக்காங்க. அப்போது அந்த பருத்தி செடிக்கிட்ட இவள் தன்னைத்தானாக பேசிக்குவா. இந்த பருத்தி செடி வளர்வதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பேசிக்குவா. எப்போ இதில் பூ வைக்கும், அப்படி வைக்கக்கூடிய முதல் அரும்பை முதன் முதல்ல தான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவோம். அப்படி அந்த பருத்தி செடியில் முதல் பூ பூத்தது. மேரி அதை பார்த்து அப்படியே திகைத்து போய் நிற்கிறான். ஏ, நான் தான் முதல்ல இந்த முதல் பூவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்திட்டோம் எல்லாருமே ஓடி வந்து அதை பார்க்குறாங்க. இன்னும் 3 வாரங்களில் அந்த பருத்தி பூக்கள் வயல் முழுதும் அப்படியே செந்நிறத்தால் சிவப்பாயிடும். அடுத்த 6 வாரங்களில் அந்த புது பருத்தி நிறைந்துடும். இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. மேரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடை காலங்களில் இரவு பகுதியை இரவு நேரங்களை மிகவும் விரும்புவோம். அப்படியே எங்கே பார்த்தாலும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வானத்தை ரசிச்சிட்டு இருப்பா. அதே போல் அந்த நட்சத்திரங்கள் பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டுறதையும் அவன்
ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பாள். இது அவளுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக இருந்தது. இப்படியே அவளுடைய நாட்கள் ஓடியது. ஒரு நாள் காலை உணவு முடிந்ததுக்கப்புறம் மேரியோட அம்மா, அதாவது பாட்சி, அவங்க துணியெல்லாம் துவைச்சி தேய்ச்சி வச்சுருந்தாங்க. அதாவது வெள்ளைக்காரர்களுடைய துணியெல்லாம் துவைச்சி தேய்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த தேய்ச்சி வச்ச துணி எல்லாத்தையும் தன்னோட தலையில் தூக்கிக்கிட்டாங்க. மேரியும் என்ன பண்ணால், தன்னோட அம்மா கூடவே போகிறாள், நானும் வரேன் உங்களோடவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள். புழுதி படிந்த அந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளுடைய வீடுகளை நோக்கி ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. மிகப்பெரிய மாளிகை வீடு. அந்த மாளிகை வீடு பார்த்திங்கன்னா பென் வில்சனுடையது. அந்த மாளிகையினுடைய முன்புற வாசல் வழியாக போகாமல் பாட்சியும் மேரியும் பின் வாயிலின் வழியாக போகிறாங்க. ஏன் அப்படின்னா, கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறந்ததும் பாட்சி உள்ளே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மேரி மட்டும் வெளியிலே இருக்கா. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன வீடு இருக்குது. அதை பார்க்குறா மேரி. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளக்கார குழந்தைங்களாம் சும்மா ஓடி ஆடி விளையாடுவதற்காக கட்டப்பட்ட வீடு. அங்கேருந்து ஒரு குரல் வருது, ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை சிறுமி கேட்குறா. மேரி ஆரம்பத்தில் தயங்கினா, ஆனால் அப்படியே மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் அங்கே இருக்கக்கூடிய அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்தோடு அவ பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார சிறுமி கேட்குறா, எங்களோட சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மேரியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறா. எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடுறாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓரத்தில் சிறிய மேசையும் அதன் மீது இருந்த ஒரு பொருளும் மேரியோட கவனத்தை ஈர்த்தது. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட மேல் அட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன்னோட கையில் எடுத்துக்கிறான். அந்த புத்தகத்தை புரட்டுறான், அதாவது திருப்பி பார்க்குறான். இவங்க பெண் வில்சனோட வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள். அந்த ரெண்டு பெண் குழந்தைகளில் சிறுமியாக இருந்தவன், புத்தகத்தை நீ என்னிடம் கொடுத்துரு, இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, உன்னால் இதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேரிக்கிட்டு இருந்த அந்த புத்தகத்தை வெடுக்குன்னு வாங்கிக்கிறான். முதல்ல மேரிக்கு எதுவுமே புரியல. இல்லை, அந்த புத்தகத்தை கொடு, நான் அதை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு தரேன், நான் அதை எதுவுமே சேதப்படுத்த மாட்டேன், பத்திரமா வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கேட்குறான். அந்த வெள்ளைக்கார பெண்மணி சொல்கிறா, எனக்கு அது எப்படி தெரியும், புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, உன்னால் இந்த புத்தகத்தை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மேரி, இல்லை நான் பத்திரமா வச்சுருப்பேங்கிறா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்கார சிறுமி சொல்லிடுறா. மேரி கேட்குறா, அப்படியானா உன்னால் இந்த புத்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னு மேரி கேட்குறா. நிச்சயமா நான் படிக்க முடியும், இந்த விளையாட்டு ஜாமான்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்கார சிறுமி விளையாட்டு ஜாமான்களையும் அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கிறா. மேரியோட மனசு ரொம்ப அப்படியே துவண்டு போயிடுச்சு. நட்புணர்வற்ற அந்த இடத்துலேருந்து உடனே மேரி வெளியேறிட்டா. உன்னால் இதை படிக்க முடியாது அப்படின்ற அந்த வார்த்தை அவளுக்குள்ள ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியது. அப்படியே கண்ணீர் மல்க அந்த இடத்த விட்டு மாளிகையை விட்டு அவ வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவளுக்குள்ளே தானாகவே பேசிக்கிறான், நான் என்ன பெரிய தவறு, அவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன், அந்த புத்தகத்தை போய் இப்படியா என்கிட்டருந்து வெடுக்குன்னு வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் அவள் அப்படியே துயரப்பட்டுட்டே இருக்கா. இப்படி துயரப்பட்டுட்டே இருக்கும்போது மேரி வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரா. அவளோட உதடுகள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் எப்படியாவது படிக்கணும், நான் எப்படியாவது வாசிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவளுக்குள்ளே நான் எழுத படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடவுள்கிட்டே வேண்டிக்கிறான், அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ. இதுக்கு முன்னாடி வயல் வெளியில தான் அவளோட வாழ்க்கையே ஓடுச்சு. நாள் முழுவதும் பருத்தி செடி கூட தன்னைத்தானே பேசிக்குவா. அது மட்டும் இல்லாமல் பருத்தி செடியில் வரக்கூடிய முதல் அரும்பை தான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவான். அப்படின்னு இருந்த மேரி இன்னைக்கு என்ன வேண்டிக்கிறா கடவுள்கிட்ட, அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களில் இருந்து என்னை வெளியே
அழைத்து கொண்டு போ. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற இந்த வார்த்தை மேரிக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். நாளை வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.